₹1000 கிடைச்சு என் பிள்ளைக்கு மருந்து வாங்கிடுவீங்க. எது விஷம் இருந்தா என்ன மருந்து வேணும் வேண்டான்னு வேண்டவருக்கு கூட சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கையில் எடுத்துக்க முடியுமா? நமக்கு என்ன உதவி பண்றாங்களோ நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ₹1000 வந்துச்சுன்னா இப்ப நான்லாம் உழைச்சு சாப்பிடுறேன். உழைக்க முடியாம வீட்டுல எவ்வளவு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ₹1000 இருந்துச்சுன்னா இந்த ஒரு ₹5 சாப்பாடு ₹2 சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு ஒரு மாசம் கூட அவங்க வந்து ஓப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா கொடுத்தா எல்லா பெண்களுக்கும் சந்தோஷம் தான். இப்ப கேஸ் வரையும் ₹1000 ஆயிடுச்சு. நீங்க அது கேஸ் வாங்குறதுக்கு கூட யூஸா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இது அறிவிச்சுல அறிவிச்ச மாதிரி நடந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த இலவசம் கொடுத்து மக்களை வந்து கெடுத்துட்டாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு இலவச பேருந்து எதுவுமே கொடுத்துருக்குறாங்க. காலேஜ் போகக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ₹1000 மாதம் அடி வச்சிருக்கிறாங்க. நான் கையெந்தனா பிச்சை, எல்லாரும் சேர்ந்து கையெந்தனா இலவசமா. உரிமை தொகை ஊக்கத்தொகைன்னு சொல்றாங்க. இதனால யாரும் சோம்பேறி அடி இதை வச்சு யாரும் வேலை வீட்டுக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்துட போறது கிடையாது. அப்படி இந்த ₹1000 வந்து யாரையும் சோம்பேறி ஆகிட்டு போறது கிடையாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். குடும்ப பெண்களுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் அப்படின்னு ஏற்கனவே தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்போது இன்னைக்கு பட்ஜெட்டில் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரைஞ்சு சந்தோஷப்படுவோம் நாங்கள். ஏன்னா கஷ்டப்படுறோம் தான், நாங்களாம் வீட்டு வேலை செய்கிறவங்க தான். ₹1000 வந்தால் ஏதோ ஒரு மளிகை சம்பவம் வாங்க வச்சு ஓதுமே எங்களுக்கு. இந்த திட்டம் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து உமன்ஸ்க்கு, வேலைக்கு போகாதவங்களுக்கு, வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வேலைக்கு போகாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மாதம் ₹1000ங்கிறது பெரிய விஷயம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கம்மி காசு, அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ உமன்ஸுக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் நல்ல திட்டம் தான், வந்தால் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். இப்போ குடும்ப பெண்களுக்கு மாதம் ₹1000 ஸ்டாலின் வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாரு. இப்போ அறிவிச்சிட்டாங்க, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க பட்ஜெட்ல. என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப சந்தோஷம் சார். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் சார். வீட்டு செலவுக்காக டெய்லி ஒரு காய்கறி செலவு, பால் செலவு, எங்களுடைய செலவுக்கு உபயோகமாகும் சார். இப்போ கேஸ் விலையும் ₹1150 ஆயிடுச்சு. எங்களுக்கு அது ஒரு கேஸ் வாங்குறதுக்கு கூட யூஸா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இது பெரிய அறிவிச்சு இல்லை, அறிவிச்ச மாதிரி நடந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது முன்னாடியே பண்ணியிருக்கணும். இது ரொம்ப லேட்டு தான், சொன்னது லேட்டு தான். அவங்க சொன்னது பண்ணுறாங்க, ஆனால் 2 வருஷம் சொன்னது ரொம்ப லேட்டு தான். 2 வருஷம் கழிச்சு பண்ணுறாங்க, ஆனால் இது பண்ணி தான் ஆகணும். பண்ணுறது கரெக்டு தான். இது வரவேற்கிறீங்களா? வரவேற்கிற, கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஆனால் மற்றது வந்து இது வந்து இது இப்போ ₹1000 கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் விலை ஏற்றிடக்கூடாது. சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, மற்ற எல்லாம் ஒரு சாமானிய மக்கள் எல்லாம் வாங்குறது எல்லாமே விலை ஏறிடுச்சு. ஆனா இதை கொடுத்துட்டு அதை வந்து ஈடு கட்டக்கூடாது, அதுதான் எங்களோட இது. கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ₹1000 வந்துச்சுன்னா இப்ப நான்லாம் உழைச்சு சாப்பிடுறேன். உழைக்க முடியாம வீட்டுல எவ்வளவு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ₹1000 இருந்துச்சுன்னா இந்த ஒரு ₹5 சாப்பாடு, ₹2 சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு ஒரு மாசம் கூட அவங்க வந்து ஓப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா கொடுத்தா எல்லா பெண்களுக்கும் சந்தோஷம் தான். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. அந்த ₹1000ன்றது அவங்களுக்கு ஏதோ வீட்டு செலவுக்கோ இல்ல அவங்களுடைய மருத்துவ செலவுக்கோ அவங்களுடைய தனிப்பட்ட செலவு எது போனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற பட்சத்துல இது பயனளிக்கக்கூடியதுதான். நம்மளோட முதலமைச்சர் நம் நல்லதுதான் செஞ்சிருக்காரு. நமக்கு மாத்திரை கேத்திர வாங்குறதுக்கு இந்த கையை கால வலிக்குது, வீட்டுல வாடகையும் கட்ட முடியல, சாப்பாட்டுக்கும் கஷ்டமா இருக்குது. ₹1000 வந்தா பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு மாத்திரை கேத்திர வாங்கலாம். இங்கிருந்து ஆட்டோக்கு போனா ₹200 கேக்குறாங்க. அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க வர்றதுக்கு நடக்க முடியாது. உதவிதான் பண்ணா பரவாயில்ல ஐயா. இந்த வாட்டு கூட ஐயா தான் வரணும் நினைக்கிறேன். இப்போ அந்த இலவசம் கொடுத்து மக்களை வந்து கெடுத்துட்டாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு இலவச பேருந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. காலேஜ் போகக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ₹1000 மாதம் அடி வச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இன்னைக்கு வருமானமும் இல்ல, கொரோனாக்கு அப்புறம் வந்து ரொம்ப நம்ம அடிபட்டு போயிட்டோம். இந்த மாதிரியான நேரத்துல குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அவர் குடுக்கறதும், எங்களுக்கு இலவச பேர் வந்துட்டு தினமும் வேலைக்கு போறோம், நாங்க வந்து காசு பஸ்ஸுக்குன்னு பாத்துட்டு இருந்தோம். இப்ப அது இல்லாதது எங்களுக்கு ரொம்ப
உபயோகமா இருக்கு. பிளஸ் இந்த 1000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் சார். இதனால வந்து நிச்சயமா யாரையும் வந்து சோம்பேறி ஆக்கலைங்க சார். அவங்களுக்கு வேணா அப்படி சொல்லிக்கலாம். நடுத்தர மக்களுக்கு வந்து இது உபயோகம் தான் சார். இலவசம் இலவசத்தினால மக்களை கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல வர்றதுக்கு நாங்க வந்து இதை நாங்க வேண்டாம்னு சொல்றோம். எங்களுடைய வரி பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதை இவர் உபயோகமா எங்களுக்கு திருப்பி செய்யறாரு. அதனால சந்தோஷம் தான் சார். சீமா வேணும் வேண்டாம்னு வேண்டாம் கூட சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம சேர்த்திக்கையில எடுத்துக்க முடியுமா? நமக்கு என்ன உதவி பண்றாங்களோ நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம். இது வந்து இலவசம் ஆகாது. எங்க கிட்ட வாங்கி எங்கள்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அது இலவசம் ஆகாது. இது நாங்க எல்லாத்துலயும் வரி கட்டுறோம். தண்ணி வரி, வீட்டு வரி, எல்லாத்துலயும் வரி கட்டுறோம். அதனால எங்கள்கிட்ட வாங்கி எங்கள்கிட்ட தான் கொடுக்குறாங்க. இது வந்து இலவசம் கிடையாது. இந்த இலவசம் கொடுத்து மக்களை வந்து சோம்பேறி ஆகுறாங்க அப்படின்னு சீமான் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. பெண்களுக்கு ஏன் வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஏற்கனவே காலேஜ் போற பிள்ளைகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இலவசம். இலவசம் கொடுத்து மக்களை சோம்பேறி ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா? அப்படி இந்த 1000 ரூபாயினால மக்கள் சோம்பேறி ஆயிடுவாங்களா? இல்ல, இந்த 1000 ரூபால சோம்பேறி ஆகுறது இல்ல. ஆக்சுவலா இப்ப உமன்ஸும் என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் வீட்லயே இருக்கிறது இல்ல. மென்ஸ் எவ்வளோ வந்து ஒர்க் பண்றாங்களோ அந்தளவு உமன்ஸும் வந்துட்டாங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஃபுல் அப்படிதான் இருக்குமே தவிர இதை டிபெண்ட் பண்ணி யாருமே கிடையாது. அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தனியா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதாட்டி அவங்க வீட்லேயே இருக்க போறது கிடையாது. அவங்க சொந்தமா வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க தான் போறாங்க. இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர வேற எதுவும் இல்லை. இதாட்டி சோம்பேறி ஆக போறது இல்லை யாரு. அப்படி சொல்ல முடியாது சார். இலவசம் வந்து சோம்பேறி ஆக்கிருச்சுன்னு சொல்ல முடியாது. இலவசம் வந்துச்சுன்னா அது நமக்கு கை யூஸா தான் இருக்கும். யூஸ் இல்லாம இருக்காது. இப்போ வந்து யாரோ எவ்வளவு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா நீ வேலைக்கு போக முடியுங்களா? கண்டிப்பா போவோம் சார். கண்டிப்பா போவோம். இது வந்து இலவசம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பேத ஒரு 1000 ரூபாய் பொண்ணு பொம்பளைட்டு வாங்கி குடிச்சிட்டு வர்ற ஆம்பளைங்களுக்கு வேணா அது சோம்பேறித்தனமா இருக்கும். அதே 1000 ரூபாய் அந்த பொம்பளை கையிலயே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த பொம்பளை 10 நாளைக்கு குடும்பத்தை ஓட்டுவாங்க. இது சோம்பேறித்தனத்தை சார்ந்தது கிடையாது சார். இது வந்து இதுவும் ஒரு வகை உற்சாகம் தான் சார். நம்ம அரசு வந்திருக்கு, இப்படி செஞ்சிருக்காங்க, இந்த அரசு மறுபடியும் வந்தா இதை விட பெட்டரா செய்வாங்க அப்படிங்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பும் இன்னும் அதிகமா இருக்கும். மக்களுக்கு வந்து இது சோம்பேறித்தனமாகாது. கண்டிப்பா சோம்பேறித்தனமாகாது. இது ஒரு உற்சாகமே சொல்லலாம். சோம்பேறித்தனம் இல்லை, இது மக்களுக்கு அவங்க செய்ய அவங்க ஆட்சியில வந்து செய்யணும்னு நினைக்கிறது செய்யறாங்க. சோம்பேறித்தனம் மக்கள் இதனால சோர்த்து போயிருக்கலாம். 1000 ரூபாய் குடும்பம் முடியாது. 1000 ரூபாய் சத்தியமா குடும்பம் முடியாது. ஏதோ அவங்களால முடிஞ்சதை மக்கள் பயனடையிட்டு அவங்க ஆட்சியில அவங்க செய்யறாங்க. இதனால சோ இதுவே போதும் நினைச்சிட்டோம்னா நம்மளோட வருமானமே இல்லாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. 1000 ரூபாய் குடும்பம் பண்றதுல சாத்தியம் இல்லை. இது வந்து ஏதோ ஒரு விதத்துல பெண்களுக்கு அவங்க செய்யணும்னு நினைக்கிறது பெண்கள். இதனால கொஞ்சம் ஆண்களுடைய இதுக்கு மத்தியில பெண்களுக்கு இது எல்லாத்துக்குமே வீட்டுல ஆம்பளைங்கிட்ட 1000 500 கேட்கறதுக்கு இது நம்மளுடைய தன் செலவுக்காக வச்சுக்கலாம்.